அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லும் என்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா மேல்முறையீடு செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக பி கே சசிகலாவும் துணை பொதுச் செயலாளராக தினகரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பிறகு 2017 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை பதவிகளிலிருந்து நீக்கம் செய்தும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளர் இல்லாமல் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது என அறிவிக்க கோரியும் அதில் தங்களை நீக்கிய தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் சசிகலா சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து 2016 டிசம்பர் 29 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கட்சி உறுப்பினர்கள் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரையும் கட்டுப்படுத்தும் எனவும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கியது சட்டவிரோதம் எனவும் அறிவிக்க வேண்டுமென சசிகலா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சசிகலாவின் இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட சென்னை 4வது கூடுதல் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லும், இந்த வழக்கை தாக்கல் செய்ய சசிகலாவுக்கு அடிப்படை மூகாந்திரம் இல்லை எனவும் கூறி சசிகலாவின் வழக்கை நிராகரித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சசிகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மனுவில் முழுமையாக விசாரணை நடத்தாமலும் தனது தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்காமல் வழக்கை நிராகரித்தது தவறு என குறிப்பிட்டிருந்தார். ஆரம்ப நிலையிலேயே வழக்கை நிராகரிக்க முடியாது, தனது வழக்கை நிராகரித்த உரிமையியல் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன்பு ஆகஸ்ட் 2வது விசாரணைக்கு வரவுள்ளது. ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் இணைந்து இதை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது.